அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் அல்ல. வாக்குத்தத்தம் என்றால் ஆதாம்கிட்ட பேசியிருக்கணும். இது வாக்குத்தத்தம் அல்ல, இது சபதம். என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை உயர்த்துவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லாவிட்டாலும், என்னை உயர்த்துவதற்கு அவரிடத்தில் வைராக்கியம் இருக்கிறது. அந்த வைராக்கியம் அதை செய்யும். உன்னுடைய ஜெபம் இதை செய்யும். அது முடியல. என் வைராக்கியம் இதை செய்யும். செய்யாத பாவத்திற்கு அவன் இவ்வளவு தண்டனைகள் செய்ய வச்சில, இனி அவன் பாவமே செஞ்சாலும் அவன் பாவமே செஞ்சாலும், அவன் பாவினே நீ சொன்னாலும், அவன் ஒண்ணுமே செய்யலனாலும், அவனுக்காண்டி நான் எல்லாத்தையும் செஞ்சு அவனை வாழ வைப்பேன்டா, அவன் ஆசீர்வதிப்பேன்டா, ஸ்டெயிலா அவனை உயர்த்துறான்டா. செய்யாத தவறுக்காக என் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்றார். செய்யாத நீதிக்காக என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். விலையின்றி அவன் மீட்கப்பட்டான் என்றால், பணமின்றி அவனை மீட்பேன். உங்கள் நீதி நிமித்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை, அவர் வைராக்கியத்தை நிமித்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இந்த இடத்திற்கு வந்தால்தான் ஒன்றும் செய்யாமல் ஆசீர்வதிக்கப்படுவது ஏன் என்கிற அர்த்தம் புரியும். சும்மா தூரத்தில் இருந்துட்டு இடையில படம் பார்த்தவனுக்கு இதெல்லாம் புரியாது. ஒண்ணுமே செய்ய வேணாமா, ஒண்ணுமே செய்ய வேணாமா, ஒண்ணுமே செய்ய வேணாமா, சப்புன்னு அறிஞ்சிருவேன். தேட்டருக்குள்ள எப்ப வந்த நீ? இன்டர்வலுக்கு அப்புறம் வந்தேன். ஒருவேற முத முத தலைவர் சபதம் போட்டார், வந்தியாடா வரல, ஓடிரு அடுத்த ஷோக்கு அப்போ. அம்புட்டு இன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா, அப்பா பண்ண வைராக்கியம், அப்பா போட்ட சபதம். ஆமே. உங்கம்மா சபதம், உங்கம்மா சபதம் இல்ல. ஆமே, இது வந்து அப்பா சபதம். அதுதான் இன்னைக்கு கிருபையில காலாட்டிக்கிட்டு கத்தருடைய வைராக்கியம் சார். பிரசன்னம் பலவீனங்களை வியாதிகளையும் சுகப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே சூழ்நிலைகளை மறுரூபமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வார்த்தை இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய பிரசன்னம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லோர்ட். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரபல சந்துர நதி அங்கரம நதி அங்கோ. எஸ் மாஸ்டர்,
இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எஸ், எஸ் லார்ட். தேவனுடைய ஆலயத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம், ஒரு அரங்கத்தில் அல்ல. என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும்படிக்கு ஒரு அரங்கத்தில் கூடவில்லை, தேவனுடைய பிரசன்னத்தில் அவரை என்ஜாய் பண்ணும்படி வந்திருக்கிறீங்க. எவ்ரி மினிட் இஸ் அ வேல்யூபிள் மினிட், ஸோ என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். ஆலயத்தில் அவரோடு பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நிமிடமும் ஆமென், அது இறைவனோடு ஆவியானவரோடு இணைந்து பேசுகிற நேரமாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. எஸ், இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறுகிற இடம். ஆமேன். அன்னால் ஆலயத்தில் அமர்ந்து இருதயத்திலே தேவனோடு பேசி கொண்டிருந்தாள். அவள் போகும்போது ஏலி சொன்னான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு செய்தருவார். ஆமேன். அவருடைய சமூகம் நம் இருதயத்தில் வேண்டிக் கொள்கிறவர்கள் நமக்கு தருகிற சமூகமாக இருக்கிறது. எஸ் லார்ட். ஆமென். ஜபங்களுக்கு பதில் பெறுகிற நேரம். தேவனிடத்திலே அற்புதங்களை பெறுகிற இடம் அவருடைய சமூகம். வெறும் வார்த்தையை பெற்றுக்கொண்டு செல்கிற இடம் அல்ல, அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு கடந்து செல்கிற இடம். எஸ், நீங்கள் இங்கிருந்து திரும்பி செல்லும் போது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து செல்கிறீர்கள். நீங்கள் வெறும் கையோடு திரும்பி செல்ல போவது இல்லை. சாலமோன் ராஜாவை பார்த்துவிட்டு திரும்பி சென்ற சேபா நாட்டு ராஜஸ்திரீ அவள் அதிகமாய் ஆசீர்வாதங்களை கொண்டு சென்றாள் என்று வேதம் சொல்கிறது. சாலமனை பார்க்கிலும் பெரியவரை பார்க்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாரம் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த வாரம் முழுவதும் ஆண்டு அனுபவிக்கும்படிக்கு, ஓ தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறவர். தேவன் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி நம்மை அனுப்புகிறார். அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். விலையேறப்பெற்ற அவருடைய சமூகம், இருதயத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுகிற தேவனுக்கு முன்பாய் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆமே நாமே 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 நாமே. எஸ், நல்ல பிதாவே, இந்த அமைதியின் நேரத்திலே நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பல அற்புதங்கள் எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறதற்காக நன்றி சொல்கிறோம். ஆவியானவர் அற்புதங்களை இப்பொழுது நடப்பித்திருக்கிறதற்காக, நன்றி ஆண்டவரே. கடவுளை தரிசிக்கும் பக்தர்களாய் அல்ல, தகப்பனை பார்க்க வந்திருக்கிற பிள்ளைகளாய் கடந்து வந்திருக்கிறோம். பிள்ளைகளை பார்க்க வந்திருக்கிற தகப்பனாய் எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறேன். We welcome you, Father. Oh, hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Father. நன்றி சொல்லுகிறோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இறங்குகிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறார், பேர் பேராக ஆசீர்வதிக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க பிரசன்னத்தை உணர்ந்து நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.
தேவனுடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். காட்ஸ் பிரசன்ஸ்ன்றது தேவனுடைய ஆலயம் என்பது ஓகே. பக்தர்கள் கடவுளை தரிசிக்க வருகிற இடம் அல்ல, தகப்பன் பிள்ளையை வந்து பார்க்கும்படி கடந்து வருகிற ஒரு ஸ்தலம். ஸோ இங்கே வந்து த டாமினன்ட் திங் இஸ் லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பில் அவரோடு கலந்து அவரோடு உறவாடும்படி நாம் வந்திருக்கிறோம். ஆலயம் என்பது அப்பாவை பார்க்குற இடம் அல்லது தகப்பன் தன் பிள்ளைகளை காண வருகிற இடம். ஆமென். தி ஆஃபீஸ் ஆஃப் ஹெவன். ஆமென். பரலோகத்துடைய அலுவலகம். யூதர்கள் சொல்வாங்க, பரலோகமும் வானமும் பூமியும் சந்திக்கிற இடம் சபையாம். கை தட்டுங்க ஒருத்தருக்கு. ஆமென். அப்படியே வானமும் பூமியும் சந்திக்கிற இடம், அந்த இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அவரோடு உறவாடி கொண்டு இருக்க முடியும். You can enjoy the presence of God. நீங்க மனதில் அவரோடு பேச வேண்டும். முன்னாடி இருக்கிறவர் எப்பெல்லாம் கேப் விடுறாரோ அதெல்லாம் உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் தனித்தனியாக இடைபடுறாரு கர்த்தர் உங்கள்கிட்ட. முன்னாடி இருக்கிறவர் பேசும்போது மொத்தமாக இடைபடுறாரு. அவர் அமைதியாயிட்டார்னா தனித்தனியாக பேசுகிறார். அந்த தனித்தனியாக பேசுகிற நேரத்தில் நீங்கள் தவற விட்டுறக்கூடாது. அந்த நேரம் உங்களுக்கென்று தனிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் தனிப்பட்ட அற்புதங்களையும் தேவன் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு ஃபினிஷ்டு மைண்ட் செட் அதில் அமர்ந்திருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கும் போது ஒரு முடிக்கப்பட்ட கம்ப்ளீட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. இங்கே மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஒரு கம்ப்ளீட் ஆன ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஒரு ஃபினிஷ்டு மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கம்ப்ளீட் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் இல்லை, நீங்கள் வேறொரு உலகத்தில் இருக்கிறீர்கள். அந்த உலகத்தில் உங்களுக்காக எல்லாம் ஏற்கனவே முடிக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு சொன்ன ஒரு மிகப்பெரிய வார்த்தை மிகச் சாதாரணமாக சபைகள் மறந்து விட்டது. அது என்னவென்றால், இட் இஸ் டன், இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது என்று சொன்னபோது அவர் அங்கே யூதர்கள் சிலுவையில் அறிவதை பற்றி பேசவில்லை. மனு குலத்திற்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் இங்கே செய்து முடித்தேன். மிக ஆழமான அர்த்தமுடைய வார்த்தை, இட் இஸ் டன். என் அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள். எல்லா மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் ரெண்டு எழுத்துதான் வித்தியாசம். எல்லா மதங்களும் டூ என்று சொல்லுகிறது, கிறிஸ்தவம் மாத்திரம் டன் என்று சொல்லுகிறது. ஆமென். 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 We are under done deal. We are under finished work. நாம் முடிக்கப்பட்ட வேலைக்கு கீழாக இருக்கிறோம். அதை உணர்ந்த அதை மட்டும் நீ உணர்ந்துட்டீங்கன்னா கிருபையின் பூரண அந்த சற்குணத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இல்லாட்டி நீங்களும் ஒரு சராசரி கிறிஸ்தவன் தாங்க. சிலுவையிலே முடிக்கப்பட்ட அந்த மனநிலை, ஐ ஆம் ஆல்ரெடி ஃபர்கிவன், நான் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமே. நான் இங்கே மன்னிக்கப்பட்டவனாய் தான் வந்திருக்கிறேன். இரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். நீங்கள் பாவத்தோடு உறங்கினாலும் பரிசுத்தத்தோடு தான் எழுந்திருக்க முடியும். காரணம், உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுகிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Sanctifying is a spontaneous, work. அது தானாக உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். அதை மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது இத்தகைய மனநிலையுடைய எழுந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நான் கழுவப்பட்டவனாய் எழுந்திருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் எழுந்திருக்கிறேன், நான் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறேன், நான் பரிசுத்தமாவதற்காய் ஜெபிக்க போகவில்லை, நான் பரிசுத்தமானதினால் ஜெபிக்க போகிறேன். வரலையா? வரணும்.
அது வந்தா தான் கிரேஸ்ன்றதுக்கு மீனிங். அதுதாங்க கிரேஸ், என்ஜாயிங் த ஃபினிஷ்டு ஒர்க். உங்கள் புத்திக்கு எட்டாததாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய அன்பு அறிவு கெட்டாதது. நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அது நீங்கள் அல்ல, எது உண்மையோ அதுதான் நீங்கள். நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கான மிகப்பெரிய கிரயத்தை சிலுவையிலே இயேசு உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீங்க என்கிற எண்ணம் உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுமா? நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்கன்ற எண்ணம் உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுமா? சொல்லுங்க சார். வியாதியிலேருந்து மீண்டவன் மறுபடியும் வியாதிப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா? வியாதியிலே இருக்கிறவன் வியாதியில் அதிகமாக பெறுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா? வியாதியில் இருக்கிறவன், நீ பாவி என்று சொல்லுகிற இடத்தில் மக்கள் இன்னும் பாவத்துக்குள்ளாகிறார்கள். ஆனால் வேதம் உங்களை நீதிமான் என்று சொல்லுகிறபடி அப்ப அவருடைய அன்பை பத்தியே பேசினா போதுமா? அவருடைய கோபத்தை பத்தி பேச வேண்டாமா? தண்டனையை பத்தி பேச வேண்டாமா? சார் தண்டனையை பத்தி பேசினாதானே சார் மனம் திரும்புவாங்க? இதை ஒத்துக்கிறவங்களும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. தண்டனையை பற்றி பேசினால்தான் மனம் திரும்புவார்கள் என்கிற எண்ணம் தான் எனக்கும் இருந்தது, ரோமர் 2:4 படிக்கும் வரைக்கும். ஆனால் 2:4 என்ன சொல்லுது? தண்டனையினால் மனிதன் மனம் திரும்புவதில்லை. வாசிப்போம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். ஹலோ, நீங்கள் குணப்படுவதற்கு, ஆங்கிலத்தில் இருக்கு மிக அழகாக இருக்கிறது 2:4. God's kindness leads you towards repentance. God's kindness, தேவனுடைய தயவு தான் உன்னை ரிப்பன்டன்ஸுக்கு, மனம் திரும்புதலுக்கு உன்னை கைட் பண்ணி கூட்டிட்டு இருக்கீங்களா? ஆமென். தேவனுடைய கோபம் உங்களை மனம் திரும்புவதற்கு கொண்டு செல்லுகிறது என்று வேதம் சொல்லவில்லை. தேவனுடைய தயவு தான் உங்களை மனம் திரும்ப ஏவுகிறது. அங்க லீட் பண்ணதுன்னு ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ் அழகா இருக்கு, ஏவுகிறது, போ போ போ, மனம் திரும்பு, போ போன்னு சொல்லி. எது தள்ளுதான்? அவரோட அன்பு, அவரோட தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். தண்டனை குறித்து பேசுகிற இடங்களிலே மனம் திரும்புதல் அதிகம் நடக்குமா? தயவை குறித்து பேசுகிற இடத்தில் மனம் திரும்புதல் அதிகம் நடக்குமா? அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், வேத வசனத்தின்படி எங்கே மனம் திரும்புதல் நடக்கும் என்றால் அவருடைய தயவை பற்றி பேசுகிற இடத்தில். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், இவைகள் என்ன செய்கிறது? நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்பதை அறியாமல் கோபத்தை பேசு, கோபத்தை பேசுன்னு சொல்றியே. கோபத்தை பேசணும், தேவ கோபத்தை பேசுறோம். ஆனா கோபம் எங்க வருது? நம்ம மேல வரல, எதிரிகள் மீது வருகிறது. இட்லி கேட்டவனுக்கு இட்லி வை, பொங்கல் கேட்டவனுக்கு பொங்கல் வை. இட்லி கேட்டவனுக்கு பொங்கல் வைக்காத. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம், தேவ தயவுக்குள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் பிரதர், ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அழகா இருக்கு வசனம். அப்ப நீங்க, இயேசு தெளிவாய் சொன்னார், நீங்கள் உலகத்திற்குரியவர்கள். கை நல்ல இல்லையா சொல்லுங்க. தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது. பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறவனுக்கு தயவை பேசுங்க, அவன் குணப்படணும்னு மனசில் ஏவப்படுவான். சபை மிகப்பெரிய வஞ்சகத்துக்குள் கடந்து சென்றது. தேவன் மறுபடியும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்முடைய கண்களை திறந்து ஜனங்களை குணப்படுவதற்கு நேராய் திருப்புகிறார். அவருடைய தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல், அதை தெரியாம அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை, இவைகளுடைய வல்லமையை, இவைகளுடைய ரிச்னஸ் நீ அசட்டையா என்னலாமா? அன்பாவா பேசிக்கிட்டு இருந்தா திருந்து வாங்கலாங்க அப்படின்னா அந்த அன்போட பவர் தெரியல அவனுக்கு. அது அசட்டையா பேசுறான், அதுதாண்டா ஒருத்தனை திருத்தம்.
வருஷம் ஃபுல்லா பாஸ்ட் கத்திட்டு இருக்கிறாரு. நான் கேக்குறேன், போன வாரம் கொடுத்த சவுண்ட்ல மக்கள் திருந்தி இருந்தா இந்த வாரம் சவுண்ட் வந்திருக்க கூடாது. ஆனா இந்த வாரமும் வருதே, அப்பனா திருந்தலை நடத்தும். அடுத்த வாரமும் வருதே, அப்ப திருந்தலை நடத்தும். அப்ப தொடர்ந்து 53 வாரம் சவுண்ட் வந்துகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? 5 நாள் உபவாசம் இருந்தாங்க, அடுத்து 7 நாள், அடுத்து 12 நாள், அடுத்து 40 நாள், இப்படி போயிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் குழிய தோண்டிக்கிட்டே இருக்கான் அர்த்தம்னா என்ன அர்த்தம்? புதையலை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். சார், போரை இறக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, 2 நாள் உபவாசம், 40 நாள் ஆச்சு, அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வரலன்னு அர்த்தம். அதை ஒத்துக்க. ஆமா, நீங்க உபவாசத்தின் மேல் உபவாசம், ஜபத்தின் மீது ஜபம், தியாகத்தின் மீது தியாகம், தேவ தயவு. கை தட்டுங்க. அவர் மகிமையை அவருக்கு கொடுங்கள், நீங்கள் எடுக்க முயற்சி எடுக்காதிருங்கள். என்னுடைய வலிமையினாலே, என்னுடைய தியாகத்தினாலே கர்த்தர் என் மீது அன்பாயிருப்பார் என்று சொல்லுவீர்கள் என்றால் அவர் மகிமையை நீங்க எடுக்கிறீங்க. ஆனான பட்ட மோசேவே வெளியே நில்றான்னு போயிட்டாரு. அரேபிய குதிரையே அடி வாங்கி உட்காந்துருக்கு. கோவேறு கழுதைகள் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆமேன். இதுதான் லாவோட முடிவு. 40 வருஷம் எகிப்திலே பயிற்சி செய்தான். 40 வருஷம். அதுக்கப்புறம் மாமனார் வீட்டில் அவன் கற்றுக்கொண்டான். அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்தில், 120 வருஷம் ட்ரைன்டு ஸ்டூடெண்ட். கடைசி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். கேஷுவலா விட்டுட்டு உள்ள போயிட்டாங்க. அந்த பாதையை, நியாயப்பிரமான பாதையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்காதிருங்கள். ஆமென் சொல்லுவோம். நாம் சீனாய் மலைக்கு வரவில்லை சட்டங்களை பேசுவதற்கு, நாம் கல்வாரி மலைக்கு வந்திருக்கிறோம் கிருபையை பேசுவதற்கு. நீங்கள் எந்த மலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. Do and do not, அது சீனாய் மலையில் இருக்கிறது. இதை செய், இதை செய்யாது என்கிற சப்தம் சீனாய் மலையில் வந்தது. உனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்கிற சப்தம் கல்வாரி மலையில் வந்தது. உங்க மனசு எப்பவுமே எனக்காக தேவன் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். அச்சா, எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். பாவத்துக்கு தக்க பரிகாரத்தையும் செஞ்சிருக்கிறார். ஆகையால் நான் அவருக்குள் கழி கூறுகிறேன். இந்த மனநிலை கிருபையின் பூரண சற்குணத்தை அனுபவிக்கும்படி செய்கிறது. நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் சிலுவையில் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு விட்டேன், நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமே, ஆமே, ஆமே. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்கே தான் மனுஷன் வாழணும்னு தேவன் விரும்பினார். இப்பேற்பட்ட மனநிலையில் பூமியில் வாழ ஆரம்பித்தால் அதுதான் பரலோகம், அதுதான் பரலோகம். அந்த பரலோகத்தில் வாழுகிற அந்த வாழ்க்கையை தான் இங்க தேவன் கொண்டு வந்தார். சோ தயவு செய்து கிருபை அனுபவியுங்கள். என்ஜாய், என்ஜாய் த கிரேஸ். தேவ தயவுல இருக்க இருக்க உங்க மனசு இன்னும் குணப்படணும், இன்னும் குணப்படணும், இன்னும் குணப்படணும்னு அவங்களை ஏவும். எவன் மன்னிக்கப்பட்டானோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். மறந்துடாதீங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப சாக்ரிஃபிஷியலா வாழ்ந்திருக்கிறாரு 40 வருஷம். அவர் கடவுள் அதிகமாக அன்பு கூறுவாரா, அல்லது பாவமா வாழ்ந்து பாவம் மன்னிக்கப்பட்டு வந்து நிற்கிறார் ஒருத்தர்? ரெண்டு பேர் மேல கடவுள் எவ்வளவு அன்பா இருக்கான்றது அப்புறம் பேசுவோம். ரெண்டு பேர்ல எவன் கடவுள் மேல அன்பா இருப்பாரு? இருப்பான். எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு கூறுவான். ரெண்டு பேர் யாருப்பா அதிகம் அன்பா இருப்பா? சொல்றான், அந்த வீட்டில் இருந்தவன், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிகம் அன்பு கூறுவான். சரியாய் சொன்னான். என்ன சபாஸ் மாப்பிள்ள, என்ன சரியா சொல்றடா நீ? அதுதான் உண்மை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம்.
அதிகமே அன்பு குரு. ஆகவே ஆலயத்திற்கு வரும்போது நீங்க வந்து நம்ம பக்தர்களாய் வரவில்லை, பிள்ளைகளாய் வருகிறோம், பிள்ளைகளாய் வருகிறோம். ஆகவே அந்த மனநிலையோடு அமர்ந்துருங்கள். உங்க ஒவ்வொருவரையும் தலையில கை வச்சு கர்த்தர் ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். அற்புதங்களோடு ஆசீர்வாதங்கள் கடந்து செல்வீர்கள். ஏன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளா இருக்க முடியாது? எதிர்பாருங்கள், பல வருடங்களாய் நடக்காதது இன்றைக்கு நடக்கும். ஆமே. 38 வருஷம் வியாதியா இருந்தவனை பார்த்துக்கிட்டே சோமான் விரும்புறியான்னு அதனால சொல்ல 38 வருஷம் நடக்காத என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஆமே. பல வருடங்கள் நடக்காத அற்புதங்கள் நீங்க நினைக்காத ஒரு நாளில் நடந்து விடும். ஆமேன். அன்எக்ஸ்பெக்டட். ஆமேன். எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள்ஸ். ஆமேன். எதிர்பாராத அற்புதங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஸோ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது மன்னிக்கப்பட்ட மனநிலையுடையவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் கடந்த 3 வாரங்களாக தேவனுடைய வைராக்கியம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய வைராக்கியம் என்கிற தலைப்பிலே 3வது வாரமாக இன்றைக்கு நான் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, ஏன் தேவனுடைய வைராக்கியத்தை குறித்து பேசுகிறோம்? வேதம் சொல்கிறது தேவனுக்கு பலவிதமான குணாதிசயங்கள் இருக்கிறது. யோவான் 4வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், சமாரிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவரும் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இந்த வார்த்தையை வாசிப்போம். ஆமென். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், நீயே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஹலலூயா. ஸோ நீயே கேட்டிருப்ப, அவரும் கொடுத்துருப்பார். நல்லா கவனிங்க. உங்க வீட்டுக்கு போன உடனே உங்க தம்பியோ அண்ணனோ வீட்டில் நுழையும் போது உட்காந்து பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இல்லை அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். நுழைஞ்ச உடனே அதை பார்த்த உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்ன வரும்? ஏன் பாயாசத்தை எங்க, எனக்கு கொடுத்த அல்வாவை எங்க, ஏன் அப்படி தைரியமா நீங்க என்ன செய்றீங்க, என்ன செய்றீங்க கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்க. இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, அங்க இருக்கிற சின்ன பையன் கொய்யாப்பழத்தை கடிச்சுட்டு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே டக்குன்னு என் வீட்டில் இருக்க வேண்டிய போய் ஏன் கொய்யாப்பழத்தை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? அது வேற வீடு, அவருக்கும் உங்களுக்கு இடையில என்ன இருக்கு, ஒரு கேப் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு, அதனால கேட்க மாட்டேன். ஆனா வீட்டில் வந்து கேட்கிறேன், ஏன்னா இங்கே ஒரு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் என் தாயை நான் அறிந்திருக்கிறேன், என் தகப்பனை நான் அறிந்திருக்கிறேன், எங்களுக்குள்ள ஒரு உறவு நல்லா இருக்கிறனால நான் தாராளமாக வாயை திறந்து கேட்குறேன். கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். என்ன சொல்ல வர ஏசுனார் இங்க அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து, என்ன நீ நல்லா புரிஞ்சிருந்தா இப்படி தூரமாக நிற்க மாட்டோமா, ஏன்ட்ட நீ ஃப்ரீயாக கேட்டிருப்ப. நீங்கள் ஃப்ரீயாக கேட்கணும்னா முத அவரை நல்லா புரிஞ்சிருக்கணும். நீ இன்னொரு வீட்டில் வந்த மாதிரி வந்து அப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். அவர் சொன்னால் நீ என்ன நல்லா புரிஞ்சுன்னா நீ கேட்டிருக்க, நீ ஒரு பாவி நீ நினச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா என்ன நீ தெரிஞ்சிருந்தா, பாவிகளின் சிநேகிதன் நான் என்பதை நீ புரிந்திருந்தாயானால் நீ பாவி என்பதை மறந்து தைரியமாக நீ கேட்டிருப்பாய். ஒரு பாவியாய ஸ்திரீட்ட பேசுற தேவன். அப்ப தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது? விசுவாசம் பெருகிறது. இப்ப வைராக்கியத்தை பத்தி ஏன் பேசுறேன்னு சொல்ல வரேன். தேவனுடைய கேரக்டர் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஃபெய்த் கூடிரும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொன்னான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு எனக்கு இருக்கிறனால எனக்கு அவர் மேல விசுவாசம். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்வார். எத்தனை பேர் உங்கள் மனதை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? ஆமே. பவுலுக்கு பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். ஒருத்தன் ஒரு பொருளை கொண்டு போய் இன்னொருத்தட்ட ஒப்பு கொடுத்தா அந்த பொருளுக்கு அவன்தான் பொறுப்பு. மோச எழுதி வச்சான் பிரமாணம், அதில் அந்த பொருளை அவன் தொலைச்சிட்டான்னா அந்த எந்த மனுஷன் அதை நான் பொறுப்பாக வாங்கினானோ
அவன் அதற்கு ஈடு செய்ய வேண்டும். நீங்க 10,000 என்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க திரும்பி வர வரைக்கும் அந்த 10,000 திரும்பி நான் கரெக்டா கொடுக்கணும். கொடுக்கல, தொலைஞ்சிருச்சு, வந்து தூக்கிட்டு போயிட்டாயே, காக்கா தூக்கிட்டு போச்சு, இப்படிலாம் நீ கதை சொன்னீன்னா எது வேணாலும் தூக்கிட்டு போட்டோம், 10,000 நீ கொடுத்துரு. அதெல்லாம் அவன் சொன்னா நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை கையை தட்டு. ஒன்றை நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் அந்நாள் வரைக்கும், எது the day of judgment வரைக்கும் அதை பத்திரமாய் காத்துக் கொள்வாராம். ஃபிக்ஸட் டெபாசிட். எங்க சோல்ஸ் எல்லாம் என்ன ஆயிருச்சு? ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போயிருச்சு. ஆமென் சொல்லுவோம். ஆகவே அது ஒரு நாளும் சேதப்படுத்தப்பட முடியாது. எனது ஜீவன் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனை குறித்த அறிவு பவுலை தைரியமாய் விசுவாசிக்க வைத்தது. இப்ப நமக்கு விசுவாசம் கூடணும்னா என்ன தேவை? அவரை குறித்த அறிவு தேவை. அவரிடத்திலே குணங்கள், பலவித குணங்கள் இருக்கிறது. ஆனா சொசைட்டியும், என் அன்புக்குரியவர்களே, சர்ச்சும் நமக்கு அதை காட்ட தவறிவிட்டது. சில இடங்களில் திட்டமிட்டே மறைக்கப்பட்டது. தேவன் அன்பானவர், தேவன் கோபமானவர் மட்டுமல்ல, தேவன் இனிமையானவர், தேவன் பழகுவதற்கு இனிமையானவர், தேவன் தயவுள்ளவர். தயவுன்னு என்ன தெரியுமா? அவனுக்கு ஏதாச்சும் செய்யணுமியா? அவனுக்கு என்ன செய்யலாம்? ஏதாச்சும் செய்யணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, அதுக்கு பிறகு தான் தயவா? நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கும் ஆசையே தயவு. கையை தட்டுங்க. ஆமென். அப்ப தேவன் தயவுள்ளவர்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஏதாச்சும் செய்யணும், ஏதாச்சும் செய்யணும், அவருக்குள்ள ஒரு ஆசை, அந்த நல்ல செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை செய்யணும்ன்ற ஆசை அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது பாத்தீங்களா? அந்த ஆசைக்கு பேர் தான் தயவா, நீதிமொழிகள் சொல்லுகிறது. அப்ப அவர் தயவுள்ளவர் என்றால் அவருக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? ஜஸ்டினுக்கு இன்னைக்கு ஏதாச்சும் பிள்ளை, நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஓபன் ஆகும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னையிலேருந்து வேலை பார்க்குங்க. அவர் தயவுள்ளவர். கைத்தருங்கோது அவருக்கு. ஆமேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் கேட்டார் பாருங்க. என்ன செய்யணும் உனக்கு சொல்லு, அதுக்கப்புறம் தயவு. அப்ப தேவன் தயவுள்ளவர், தேவன் கிருபையுள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவரா? ஐயோ, இப்ப நீங்க வந்து நிறைய நேரங்கள் உபவாசம்லாம் போட்டீங்களே, அதுக்கு பதிலாம் இந்த இந்த சேனல்ல தான் வந்துச்சு. ஐயோ பாவம், விஷயம் தெரியாம பிள்ளை. பரவாயில்ல, ஆனாலும் ஏன் பிள்ளைங்க, நான் எப்படிங்க விட முடியும்? கொடுங்க. இவன் என்ன நினைச்சிட்டான்? நான் போட்ட உபவாசத்தை கர்த்தர் கேட்டார். தம்பி, இந்த பதில் இரக்கத்தில் வந்த பதில், இது தயவுல வந்த பதில். புரிந்து கொள்ள வேண்டும், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் இறங்குகிறார். அப்ப பழைய ஏற்பாடு முழுவதும் எதுலதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சொல்லுங்க? இரக்கம், இரக்கம். அந்த இரக்கத்தில் வாங்கினனால தான் இன்னும் வெளியே வர மாட்டேன்றாவே. இல்லைங்க, கரெக்டாக ஆன்சர் வருதுங்க. ஆன்சர் டே அது உண்மையில் இருக்கிற இரக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. கிருபை என்பது அது வேறு. கிருபை என்பது கிரயத்தின் அடிப்படையில் வருகிறது. இரக்கம் என்பது இரக்கத்தின் அடிப்படையில் வருகிறது. ஸோ இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த உருக்கமுடையவரான், எல்லாத்துக்கு மேல நல்ல ஹாஸ்ய உணர்வுடையவர், ஒரு என்ன சொல்ல, ஒரு ஜோவியல் கேரக்டர். அவர் அவர் சிரிக்கிறார். பைபிள் சொல்றது அவர் சிரித்தார். கையை தட்டு. சிரிச்ச கடவுள் என்னைக்காச்சும் உங்களை பேசியிருக்கிறாங்களா? கடவுள் சிரிப்பார்னு ஒரு பிரசங்கி பேசியிருக்கிறான். பேசல, ஏனென்றால் அது மறைக்கப்பட்டது, இருட்டடிப்பு செய்யப்பட்டது. கடவுள் எப்படியும் சிரிப்பாரு? அப்புறம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும்டா, ஆனால் இவங்க போக மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னப்ப ஜனங்கள் எப்படி சிரிக்காமல் இருந்திருப்பாங்க? கம்பாரிசன் எப்படி சொல்றாரு பாருங்க. எத்தனை இடங்களில் விளையாண்டுருக்காரு மொழியில. நீரங்களை குருடர் என்று சொல்கிறீரா? நாங்கள் பார்க்கிறோம். நான் பார்க்கிறோம் என்று சொன்னதினால தான் உங்களுக்கு பிரச்சனை என்னது? நான் எனக்கு வரி செலுத்துவது நியாயமா இல்லையா? சொன்னா ஒரு காசை என்கிட்ட காட்டுங்க, என்ன போட்டிருக்குன்னாரு. ராயனோட படம் போட்டிருக்கு. அப்போ ராயன்ட்ட கொடுத்துரு, ராயனுக்குரிய ராயனு கொடுத்துரு, தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுத்துரு. கலைஞர்லாம் படிக்கணும் அவர்கிட்ட.
சோ தேவனுக்கு அந்த உணர்வு எல்லாம் இருக்கு. பைபிள் சொல்லு பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாரா, நகைப்பார் இருக்கு, ஆகடியம் பண்ணுவார் இருக்கு. ஆகடியம்னா கேலி பண்றது, டே பாரா இப்படிலாம் பேசுவாராம். இந்த குணங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து விட்டால் அவரை விட இந்த உலகத்தில் என்டர்டெயின்மெண்ட் வேறு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஆமாம், நான் நினைக்கிறேன் திடீர்னு வந்து எங்கள் ஸ்கூல் பக்கம் அந்த ஒரு சர்ச் இருக்கு, திடீர்னு மெழுகுவர்த்தியாக எரியும். நான் ஏசுனாரே வந்தார், என்ன மெழுகுவர்த்தி எதுவும் என்ன பரிச்சு அரிச்சு சொன்னாங்களா அப்பா அப்படின்னா, அவர் உள்ளே வரும்போது என்ன செய்வார் கேட்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் பரிச்சு வந்தால் மெழுகுவர்த்தி எரிகிறது, தீபங்கள் தெரிகிறது. அப்போ இந்த மாதிரி யோசிக்க மாட்டான்னு நீ நினைக்கிறீங்களா? கட்ட உடனே அவர் பிள்ளைகளே மெழுகுவர்த்தியோடு வந்து விட்டீர்கள். அவர் நினைச்சிருப்பார், என்னப்பா மிட்டம் டெஸ்டா, சரி வாங்க வாங்க வா. பைபிள் சொல்லுது, நான் கூப்பிடும் நாளிலே நீ எனக்கு செவி கொடாதபடினால் நீ பயப்படும் காரியம் வரும்போது. People who are outside of Christ, நீ பயப்படும் காரியம் நான் என்ன செய்வேன்? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பயப்படும் காரியம் வரும்போது அகடியம் பண்ணுவேன். புள்ள வாசிங்க இந்த வசனத்தை. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நகைத்து அகடியம் பண்ணுவேன், சிரிச்சு அகடியம். ஸோ நல்லா கவனிங்க, கடவுள் எப்படிலாம் கேரக்டர் இருக்கு, அதுல ஒன்று தான் வைராக்கியம். சார் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம், நீங்க வைராக்கியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா அடிகளையும் சிலுவையில் இயேசு வாங்கி விட்டார், பிறகு எதற்காக நீங்க வைராக்கியத்தை பத்தி பேசுறீங்க? என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள் இருக்கிற எல்லா உணர்வுகளும் தேவரிடத்தில் இருக்கிறது, ஆனால் நமக்குள் இருக்கிற உணர்வுகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அவருக்குள் இருக்கிற உணர்வுகள் சரியாக பயன்படுத்தப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கணும், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மள்கிட்ட இருக்கிற உணர்வு தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அவருக்குள் இருக்கிற உணர்வுகள் சரியாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த உணர்வுகள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. பிசாசு வந்தவரை மால் ஃபங்க்ஷன் ஆகி போச்சு, எல்லாமே தப்பு தப்பா என்ன செய்யப்பட்டது, செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவனிடத்தில் இருக்கிற எல்லாம் சரியாக செய்யப்படுகிறது. அப்ப அதுல ஒன்று வைராக்கியம். இந்த வைராக்கியம் வந்து இந்த வார்த்தை நான் முடிக்க விரும்புறேன். இந்த வைராக்கியம் வந்து சிலுவையில் இயேசு அறைபட்ட பிறகு எதற்காக அவர் வைராக்கியம் காட்டுறாரு, எதிரிகள் மீது வைராக்கியம் வைக்கிறாரு. நான் பேசினேன் போன வாரம், அப்போ சிலுவையில் எல்லாம் முடிச்சுட்டாருன்றீங்க, அப்புறம் என்ன வைராக்கியம் வச்சிருக்கிறாரு? என் அன்புக்குரியவர்களே, எதிரிகள் மீது வைராக்கியம் என்பது எதிரிகளை இறக்க வேண்டும் என்பதல்ல, எதிரிகளுக்கு முன்பாக உங்களை உயர்த்த வேண்டும் என்கிற வைராக்கியம். தேவன் நல்லவராக இருக்கிறாரு, அவனை அழிக்கணும்னா சிலுவை அங்கே வந்து என்ன ஆயிருது, டம்மி ஆயிருது. ஆனால் சிலுவை சொல்லுது அவனை அழிக்கக்கூடாதுன்னு, ஏன்னா எல்லார் பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. இப்போ தேவனுடைய வைராக்கியம் என்ன செய்து, அவனை ஒரு 20% கீழே இறக்க வேண்டாம், ஆனால் அவனுக்கு முன்னாடி என் பிள்ளைய 20% மேலே நான் உயர்த்துறேன். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வைராக்கியம் இடித்ததான், புதிய ஏற்பாட்டில் பைபிள் சொல்லுது அது பாருங்க, அவர் இடிப்பதற்கான வைராக்கியம் உடையவர் அல்ல, இடிஞ்சு போனதை எடுத்து கட்டுறதுல வைராக்கியம் கட்டுறார். அவரோட வைராக்கியம் ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் வேலை பார்க்குது. நான் இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த வைராக்கியம்ன்றது பாசிட்டிவ் ஒரு மேனரில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவன் என் மேலே வைராக்கியமாக இருக்கார். என்ன வைராக்கியம்னா, எப்படினாலும் என்னை எழுத்து கட்டுறதுக்கு அவர் வைராக்கியமாக இருக்கிறார். என் மேலே அவர் வைராக்கியமாக இருக்கிறார், உங்கள் மேலே வைராக்கியமாக இருக்கிறார். இடிந்து போன விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவேன், என்னுடைய வைராக்கியம் அதை செய்யும். அப்ப வைராக்கியம் எல்லாம் சிலுவைக்கு பின்பாக பாசிட்டிவான வேலையை செய்து, இன்றைக்கு நம்ம அதை பார்க்க போறோம் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக. இந்த வார்த்தையோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன். தேவனுடைய வைராக்கியம் இயேசு என்கிற தலைப்பிலே நான் பேச வரும். ஆமென் சொல்லுவோம். பிதாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சான், அந்த வைராக்கியம் தான் யாரு, இயேசு என்கிற தலைப்பிலே நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். வாசிப்போம் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாருங்க ஒரு அழகான வசனம், நம்ம எத்தனையோ தடவை வாசித்துருக்குறோம் கிறிஸ்மஸ்ல, எத்தனையோ கேரல் ரவுண்ட்ல பேசியிருக்கிறோம். நம்மளுடைய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஒரு வசனத்தை பிடிச்சிருச்சுன்னா மேலே எங்கேயும் என்ன செய்ய மாட்டோம்,
வசிக்க மாட்டோம். ஏன்னா அந்த வசனம் நம்மளுக்கு கவனத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், ஈர்த்துரும். நிறைய இடங்களில் சொல்லுவேன், நேற்று உங்களை பார்த்தேன் நீங்கள் என்ன பார்க்கல, ஆமாம் கவனிக்கலன்னு வாங்க அப்படின்னு பக்கத்தில் நம்மளோட அழகாக ஏதோ ஒரு பொண்ணு கிராஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவன் அங்கிட்டு பார்த்தேன் நம்மளை பார்க்காம விட்டான். என்னப்பாரு இந்த வசனம் ஈர்த்துருச்சு, கவன ஈர்ப்பு. என்ன வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய சமாதான பிரபு, நித்திய பிதா. சொல்லிட்டு கீழே சொல்றாரு, கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யுன்றார். கைத்தட்டுங்க ஒருத்தர். அவருக்கு இயேசுவ பூமிக்கு அனுப்புனது என்ன தெரியுமா சொல்லுங்க, கையை தட்டு. தாம் பிள்ளைய பூமிக்கு அனுப்புனதே ஒரு வைராக்கியத்தில் அனுப்புனாரு. அதைத்தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அந்த வசனத்துக்கு கீழே என்ன இருக்கு வாசிமா, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும். இங்க பாருங்க, தாவீதின் வசிங்க, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதில் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் உன்னுடைய ஜெபம் இதை செய்யும். அப்படி முடிக்கல, என் வைராக்கியம் இதை செய்யும். சுயபக்தியும் இதை செய்யும் என்று வேதம் சொல்லவில்லை, என் வைராக்கியம் இதை செய்யும். தாவீதை எடுத்து கட்டுவேன், அவன் கூடாரம் இடிஞ்சு போயிருக்கு. ஆமா, தாவீதின் கூடாரம் இடிஞ்சு போயிருக்கு, ஆனா நான் அதை எடுத்து கட்டுவேன். அவன் கள்ளன் ஆனாலும் என் பிள்ளடா. சார் என்ன சார் சொல்றீங்க, எடுத்து கட்டுவேன். ஓன் ஜபமும் ஓன் உபவாசமும் இதை செய்யும் அல்ல, என் வைராக்கியம் இதை செய்யும். The zeal of the Almighty will accomplish. அழகா இருக்கு ஆங்கிலத்தில், என் வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். வைராக்கியம் என்ன சொல்லுங்க, ஏதோ பாதி வரைக்கும் வந்துட்டு போறது இல்ல, முடிச்சிரும் மேட்ரா. அந்த வைராக்கியம் உங்க மேல என் மேல வச்சிருக்காருல, உங்களுக்கு எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அறகுறையா முடியுமா? அவர் வைராக்கியம் அக்கம்ப்ளீஷ், ஆமென், அக்கம்ப்ளீஷ் பண்ணுமா வைராக்கியம். அவர் வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். பயப்படாதீங்க, சொல்லிட்டார்ல முடிச்சிருவாரு. ஆமென், முடிச்சிருவாராம். வைராக்கியம் முடிக்குமா, உங்களை எந்த உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ அந்த உயரத்தில் உட்கார வைப்பார். என்ன தேவன் பாருங்க, தாவீதுடைய சிங்காசனத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவாராம். தாவீது பழைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷன். அவன் செஞ்சதையெல்லாம் ஓப்பனாக பிரிண்ட் அடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டார் கர்த்தர். அவன் சொல்லியிருக்கான், ரொம்ப கவலைப்படுத்திட்டீங்க, இங்க மாடியில் இன்னும் குளிக்கிற பார்த்தலாமா நீங்க வந்து வைக்கணும். தேவன் சொன்னார், விடுறா, அது பாட்டுக்கு போட்டோம், இல்லை இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணக்கூடாது. அது எப்படி போனாலும் ஒன்ன நான் எங்க வைக்கணும்னு நினைக்கிறேனோ, ஓட்டு உனக்கு தாண்டா விழுகும். அதாங்க ஆச்சரியம், அவனை இல்லைன்னா காட்டிட்டு கடைசியில் அவன் தான் ஹீரோன்ட்டாரு. இந்த இந்த இயேசு நீங்க பார்த்துட்டீங்கன்னா பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்க தைரியமும் ஒன்று பேசுவீங்க. ஆமாம், ஏன்னா நான் என்ன பேசினாலும் உனக்கு ஓட்டு எங்கே போட வைக்கணும் இருதயத்தில் வேலை பார்க்க போகிறது. கையை தட்டு. எந்த தாவீதை பற்றி பைபிளில் இவ்வளோ ஓப்பனாக பிரிண்ட் அடித்து உலகம் ஃபுல்லாக கொடுத்தாலும் அம்பிட்டு பேர் என்ன படுத்தான் படுறாங்க,
தாவீதை போல அப்படின்றான். பிசாசு பாக்குறான், இன்னும் திருந்த மாட்டீங்களாடா, அவன் முன்னாடியே தாழ்ற போறீங்க, என்ன சார் அவர் மேல ஒரு கிருபை இருக்கு சார், கையத்துக்கு சார் சொல்றாரு பாரு, அவன் அவ்வளவு பண்ண பிறகு தாவீதை போலன்றாங்க, என்ன ஆண்டவர் என்ன, அதான்டா கிருபை இல்லை, இதுதான்டா கிருபை. இந்த கிரேஸ் பரிசேயர்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அவர் சொல்றாரு, தாவீதோட சிங்காசனத்தை நான் எடுத்து கட்டுவேன், என் வைராக்கியம் அதை செய்யும். யோசேப்பை பற்றி பேசியிருந்தால் யோசேப்பின் பரிசுத்தம் அதை செய்யும் சொல்லலாம். சாமுவேலை பற்றி பேசியிருந்தால் சாமுவேலின் கீழ்ப்படிதல் அதை செய்யும் சொல்லலாம். தாவீத பத்தி பேசுறப்ப அவனை தூக்கி எது முடிக்கும் சொல்றதுக்கு தாவீதிட்ட என்ன ஒண்ணுமே இல்ல, யோசேப்பிட்ட பரிசுத்தம் இருந்துச்சு, சாமுவேல்ட்ட கீழ்ப்படிதல் இருந்துச்சு, சிம்சோன்கிட்ட பலம் இருந்துச்சு, ஒவ்வொருத்தனும் என்னமோ இருந்துச்சு, அதெல்லாம் செய்யும். ஆனால் தாவீதுக்கு என் வைராக்கியம் செய்யண்டாங்க, கையை தட்டுங்க சார், நல்லா ஆமே, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் உயர்த்தப்படுவேன், நான் மேன்மைப்படுத்தப்படுவேன், எது செய்யும் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும், அவ்வளவு போதும். அப்படியே ஆமேன் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான், இதுக்கு மேல ஒன்று கேட்கறதுக்கு ஆமா இது போதும்ன்றேன். என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை உயர்த்துவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் என்னை உயர்த்துவதற்கு அவரிடத்தில் வைராக்கியம் இருக்கிறது, அந்த வைராக்கியம் அதை செய்யும். வைராக்கியம்னா ஒருத்தனை, அடுத்த வாரம் டைம்ல அதனால இந்த விஷயங்களை சொல்லிட்டு போயிடுறேன், அடுத்த வாரங்கள் பேசுன்றது அதெல்லாம் முடிச்சிடறேன். வைராக்கியம் என்ன தெரியுமா, ஒருத்தன் அவுட்ஸ்டாண்டிங்காக காட்டணும்னு நினைச்சிட்டா அதுக்கு பக்கத்தில் அவனை மாதிரி யாரையும் அவனை மாதிரி இருக்க விடாது வைராக்கியம். புரியுதா? எப்படின்னா மோசே ப்ராபசி சொல்றான், அது அப்படியே யோசுவா என்ன செய்யறான், ரசிக்கிறான், சார் எங்க தலைவர் அடே, எங்க தலைவர் பாடுறா, இப்படி ப்ராபசி சொல்றாரு, எங்க தலைவர் பாடுறா, அதனாலதான் யோசுவா தூக்கூடாருன்னு அருகத்து, என்ன இந்த கோட்டை போட்டு வந்துட்டியா, வளம்பல் தாங்கலையா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அண்ணே சொல்லுங்கண்ணே என்னண்ணே, தூக்கிடுவார் வெளியே. ஆனா இவன் ரசிக்கிறான், தலைவனை ரசிக்கிறான், சார் நாங்களாம் எங்கள் எங்கள் லீடரு அப்படி ஒரு ஷர்ட்டு ஒரு கேஷுவல் தான் போடுவார், போட்டு இன் பண்ணா சார் என்னம்மா நிற்கிறார் பாரு எங்கள் தலைவர், கர்த்தர் சாட்சி இங்கேருந்து நான் போய் சொல்லக்கூடாதுங்க, ரசிச்சிருக்கிறேன். அப்படி தான் யோசுவா ரசிக்கிறான், எங்கள் தலைவர் ப்ராஃபஸர் சொல்கிறார், எங்கள் தலைவர் சொன்னோம் அப்படியே நடக்கும், யான் திடீர்னு சொன்னார் ஒரு 70 பேர் மேல என்னுடைய ஆவியை நான் வைக்க விரும்புகிறேன் ஒன்று பார்க்குறான். சரி தலைவர் 70 பேர் வைக்கிறேன், ஒரு 68 பேர் வந்துட்டாங்க, ரெண்டு பேர் என்ன செய்யலை வரலை, அவன் அப்போ தான் வீட்டில் இருந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான், ரெடி ஆகிட்டு இருக்கான், அவனும் ரெடி ஆகலை, ஜஸ்டின்லாம் வருவாங்க போல அந்த ரெண்டு பேர். இந்த 68 பேர் மேலே கையை வச்சவொடனே எல்லாம் ப்ராஃபஸ் சொல்கிறான், உடனே அவனுக்கு சந்தோஷம்ப்பா, தலைவர் எவன் மேலெல்லாம் கையை வைக்கிறாரோ அவன்லாம் ப்ராஃபஸ் சொல்கிறான், அவன்லாம் ப்ராஃபஸ் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பேர் வீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களையும் கர்த்தர் நிரப்பிட்டார், நிரப்பினா அவன் ஓரா பாக்கா பாபா பாட் அவன் ப்ராஃபஸ் சொல்கிறான். சொன்னவொடனே நேராக பண்ணிக்கிறான், யோசுவா நிறுத்து 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 நிறுத்து, அண்ணே தலையில் கை வைக்காம எதுவும் சொல்லக்கூடாது, நிறுத்துனோடனே மோசேட்டு இந்த மேட்ரு போயிடுச்சு, நேரம் இங்கே வரேன், நிறுத்துன்னு சொல்லலை மோசேட்டு, ஐயா ரெண்டு பேர் பாளையத்தில் வெளியிலேருந்து ப்ராஃபஸ் சொல்கிறாங்க அவங்கள நிறுத்துங்க, நீங்கள் நீங்கள் தான் அவங்களும் பார்த்துக்கு பேப்ப அப்படின்னு பேசணுன்னே மோசே சொல்கிறான், நீ எனக்காக வைராக்கியம் காட்டுகிறாயோ, நீ எனக்காக வைராக்கியம் காட்டுகிறாயோ. வைராக்கியம்னா என்ன, என் தலைவர்னா என் தலைவர் மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சானா அதுக்கு பேர் என்ன, அப்படி தான் கர்த்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைனா என் பிள்ளை தான்டா, 1000 டூப்ளிகேட் வந்தாலும் என் பிள்ளை தான் யுனிக்கு. அந்த இடத்துல தேவன் நிற்கும்போது அதுக்கு பேர் தான் வைராக்கியம், உங்களை எப்போவுமே யுனிக்காகவே மெயின்டைன் பண்ணுவார். நீங்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு அழகு இருக்கும், நீங்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு திறம், அதில் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக ஒன்று நிற்கும், அது என்னன்னா கடவுளோட வைராக்கியம்னு அர்த்தம். நான் சில ஜோ முடியும் ஆண்டவரே, நானும் வயசான பிறகு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டைல்யூட் ஆயிரும், கடைசி வர உச்சத்துலான்றார் பண்ணி எது செய்யும், ஏன் வைராக்கியம் அதை செய்யும், பயப்படாதீர்கள், நரை மயிர் வரும்போது என்னை கைவிடாதிரும்னு சொன்னான் தாவீது, முதிர் வயது வரும்போது என்னை கைவிடாதீன், பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதீன்னா கர்த்தர் சொன்ன வைராக்கியம் அதை செய்யும்.
கடைசியா சொன்னா, நான் சாகுற வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னேன், இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் என்னை கொண்டு பேசினார். மெயின் ஆக்டரா வாழ்க்கையை தொடங்கி அப்படியே சைட் ரோல், அப்பா அம்மா ரோல்லாம் எடுக்கல, கடைசி வர ஹீரோ தான். அல்ல இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டா சொல்லுங்க. ஹீரோவாகி அப்புறம் அப்பா ரோல் எடுத்து அப்புறம் தாத்தா ரோல் எடுத்து அப்படிலாம் உங்கள் லைஃப் முடியாது. கடைசி வரைக்கும் ஹீரோவாக அது. ஆமேன். உங்கள் பேரங்க கூட பிறந்துருவாங்க, ஆனால் தாத்தா மாதிரி வராங்க. அல்ல இல்லையா சொல்லுங்க. சார் ரசிங்க சார். பாருங்க, நான் எங்கள் குடும்பத்தில் கூட என்ன தாத்தா வாக்குறதுக்குன்னு ஒரு சிலர் பிறந்திருக்கிறாங்க. ஏ தாத்தா வந்துட்டா, தாத்தா வந்துட்டா, நான் சொல்றேன் அண்ணே அண்ணேன்றான். அவனால் தாத்தான்னு சொல்ல முடியல. கர்த்தருடைய வைராக்கியம். யோசுவாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு, எங்க லீடர்னா எங்க லீடர் தான்டா, வேற எவனும் வரக்கூடாதுடா. வைராக்கியம்னா என்னன்னா, யாரு மேல இருக்குதோ அவங்கள தனியாவே வச்சிருக்கும். இன்றைக்கும் பாருங்க, ரஜினி அந்த ஓட்டு போடுறேன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க பக்கம் கேமரா திருப்பினா அம்பிட்டு போய் 60 வயசில் குச்சி ஊண்டிட்டு வராங்க. ரஜினி அந்த ரசிகர்களை சந்திக்கிறாருன்னா அம்பிட்டு போய் 50 வயசை தாண்டி தான் வந்து உட்காந்து. என்னென்னா கத்த சொல்லு, இவங்க அந்த காலத்தில் ரசிகர்கள்ரா, எப்போ 70 90ல் இவங்கெல்லாம் ரசி, அப்போ யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க, இப்போ வயசாயிரும்ல. அப்போ அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க, என் வயசான ஒரு குரூப் உட்காந்துருக்கு. ஏன் அப்படின்னா, இல்லை நாங்கள் அவருக்கு தான் அப்படின்றாங்க. இதுதான் இந்த வைராக்கியன்ற விடாமல் எங்களுக்கு அன்னைக்கு இவர் தான் தலைவர், இன்றைக்கும் தலைவர். ஒருத்தன் சொல்கிறான், தமிழ்நாடு அழிஞ்சாலும் பரவாயில்லடா, எங்கள் தலைவர் தான்டா சிஎம்ன்றான். இல்லை கிணத்தனமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு கிணத்தனமான வைராக்கியம் இருக்குது. என் நண்புக்குரியவர்களே, வைராக்கியம் என்ன செய்யும்னா, அந்த ஆளை எப்போவுமே ரசிச்சுக்கிட்டே இருக்கும். கர்த்தர் உங்கள் மேலே என் மேலே ஒரு வைராக்கியம் வச்சுருக்கிறார். You will be a unique person, evergreen person, forever. எப்பவுமே நீங்கள் அவருக்கு நீங்கள் தான். இல்லை இல்லையா சொல்லுங்கள். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், ஆனால் தேவன் உங்கள் பேர் வைத்திருக்கிற அன்பும் திட்டங்களும் மாறவே மாறும். ஹல்லேலூயா. அதான் அதான் பிரதர் டிஜிஎஸ் தினகரனுடைய மெசேஜஸ் நான் கேட்டிருக்கிறேன். அவர் எங்கேருந்து எந்த காலத்தில் தொடங்கியிருக்காருன்னா, எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஊழியம் தொடங்கிட்டார். எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஊழியத்தை தொடங்கி ரஜினி கமல் காலத்தில் ஊழியத்துக்கு ஹைக்குக்கு போய் அடுத்து விஜய் அஜித் வரைக்கும் வந்துட்டார். சமீபத்தில் இறந்தார். ஆனால் செக்குலர் வேர்ல்டில் 3 ஜெனரேஷன் அவுட் ஆயிடுச்சு, ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இந்த ஒரே ஆள் அடித்து நின்றுக்கிட்டே இருக்கிறார். நான் கம்பேர் பண்ணுறேன், அங்கே இருக்கிற அவன் அவுட்டானா, அடுத்து இவங்க அவுட்டானாங்க, எல்லாம் டம்மி ஆகிட்டாங்க, ஃப்ளாஷ் இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் ஒவ்வொரு ஜென்ரேஷன் தாண்ட தாண்ட பவரு கூடுது. நான் சொன்னார், உன் வருஷங்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, 30 வயசு இருக்கிறவனுக்கு 30 வருஷம் பலமாக இருப்பார் சார், 50 வயசுனா குறைஞ்சிரு சார் நீங்கள் சொல்கிறீங்களே. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, 30%க்கு 30% பலன் இருந்தால் 50க்கு 50% பலன் இருக்குன்றார். வைரம் பாஞ்ச கட்டையாது அப்படி சொல்லுங்க வயசானாலாம். ஆமேன். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். சோ இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிற விஷயம் என்றால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வைராக்கியம். அந்த வசந்த வாசிப்போம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வைராக்கியம் இதை செய்யும். எதை செய்யுமா? அந்த 6வது வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஆமென். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஆமென். கர்த்தத்துவம் இங்க பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், உனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதுக்கு கீழே சொல்றாரு, என் வைராக்கியம் இதை இவரை வச்சு இதையெல்லாம் செய்யும். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் வைராக்கியம். நீங்கள் பிதாவின் வைராக்கியத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர்தான் பிதாவின் வைராக்கியம்.
அதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னன்னா அத்தனை பேர் வியாதியை சுகமாக்கணும்டான். இயேசு அனுப்பி அவரை தொட்ட யாவரையும் சுகப்படுத்தினார். பிதாவின் வைராக்கியம். எது எல்லாம் பிதாட்ட இருந்துச்சோ அந்த வைராக்கியத்தை இயேசுவின் மூலமாய் நிறைவேற்றினார். இன்றைக்கு அதை நிறைவேற்றி இருக்கிறார். இப்ப இயேசுதான் பிதாவோட வைராக்கியம் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். மூன்றாம் அதிகாரம், ஆதியாகம மூன்றாம் அதிகாரத்திலே, மனுக்குலம் வீழ்ச்சிக்குள் கடந்து செல்கிறது. பிசாசு ஒரு மிகப்பெரிய சதியை தீட்டி, ஒரு திட்டத்தை தீட்டி, அந்த சதி திட்டத்தின் கீழே மனுக்குலம் முழுவதையும் வீழ்ச்சிக்குள். ஆதாம் ஒருத்தனை ஏமாத்தி, என்ன சொல்லுங்க, ஆதாம் ஒருத்தனை ஏமாத்தினா என்ன, பொய் சொல்லி. நீங்க 50,000 கொடுங்க, உங்களுக்கு 10 லட்சம் ரூபா தரேன் அப்படின்னு பொய் சொல்லுவது போல, பொய் சொல்லி உண்மை சொல்லி ஏமாத்திருந்தா விட்டுருப்பாரு. பொய் சொல்லி அவனை ஏமாற்றி அவனிடத்திலிருந்து ஆளுகையை பறித்து ஆதாம் ஒருவனை பாவத்திற்குள்ளாக்கினதனால் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பாவத்துக்குள்ளாக்கிட்டான். இதுக்கு பேர் தான் மிகப்பெரிய சதி. ஆதாம தாண்டி காயினம் பாவத்துக்குள்ளாக்கியிருந்தா கூட ஆதாம் இன்னொரு பிள்ளை பெற்றிருந்தான்னு வச்சுக்காங்களேன், அந்த சந்ததி எல்லாம் பாவம் இல்லாத சந்ததியா இருக்கும். அவன் தெளிவா சரியான நேரத்தில் வந்துட்டான். ஆதாம விட்டுட்டோம்னா முத குழந்தை பறந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு, அது பாவம் இல்லாத சந்ததி ஆயிரும். அப்புறம் அவங்களுக்கு வேற போர்ஸ் நம்ம கொடுக்கணும். அதனால சரியான நேரம் ஜெயலலிதா இறந்துருக்கிற நேரம் போய் நம்ம கைப்பற்றிடணும், தலைய தடவிடணும் அப்படின்னு உள்ள என்றான. மாதிரி சரியான நேரத்தில் உள்ள என்றாயி ஆதாம பாவத்துக்குள்ளாக்கணும், ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பாவத்துக்குள்ளாக்கின போது கர்த்தர் பாக்குறாரு, பொய் சொல்லி என் பிள்ளைய நீ ஏமாத்திட்ட, இதை சாப்பிட்டா நீ சாக மாட்டடா, எவ்வளவு பெரிய பொய், ஆனால் சாப்பிட்டா நீ சாவன்னாரு. அவன் சொன்ன சாக மாட்ட. இது ஒரு நேர்மையான ஒரு போட்டியிலே பிசாசு ஜெயித்தது அல்ல, ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி ஒரு ஏமாற்றி வஞ்சகித்து ஆதாம்கிட்ட இருந்து வாங்கிட்டான். அப்பதான் கர்த்தருக்குள்ள அந்த வைராக்கி எந்திரிக்குது. என் பிள்ளை நீ ஏமாத்தி ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் நீ எங்க செஞ்சிட்ட, பாவத்துக்குள்ள கொண்டு வந்துட்ட, ஒண்ணுமே செய்யாம அவனை பாவத்துக்குள்ளாக்கிட்ட. இப்பதான் பிசாச பார்த்து அவர் சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த வார்த்தை வாக்கு தத்தம் அல்ல. வாக்கு தத்தம் என்றால் ஆதாம்கிட்ட பேசியிருக்கணும். இது வாக்கு தத்தம் அல்ல, இது சபதம். கைப்பற்றி அவருக்கு இது சபதம். ராமன் சொல்லுங்க அவருக்கு ஆமென். இது ஒரு சபதம். அவர் இங்கே நல்லா கவனிங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் சொன்னால் அதற்கு பேர் என்னது, வாக்கு தத்தம். ஆனால் உங்கள் எதிரிட்ட பேசுனா அவர் சொன்னார் அவர். அப்போ ஆசீர்வாதம் என்ன, வாக்கு தத்தம் என்ன, சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் பிள்ளைகிட்ட சொன்னார்கள், அது வாக்கு தத்தம். இவனை பார்த்து பேசினது என்னன்னா, உன் தலையை அவர் நசுக்குவார். நான் நசுக்க மாட்டேன்டா, அவர் வருவார், என் வைராக்கியம் அதை செய்யும். அங்கே தேவன் பிசாசுக்கு எதிராக வைராக்கியம் கொண்டார். உன் தலையை நான் என்ன செய்வேன், தலை என்றால் திட்டம், தலை என்பது அறிவு, உன் அறிவு உன் திட்டத்தை எல்லாம் அவர் வந்து காலி பண்ணுவார். அதைத்தான் ஏசாயா சொல்றான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கீழே எழுதுறான், கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போதான் வந்து பாருங்க, நான் மேட்டருக்கு வரேன். ஒரு மிகப்பெரிய சதியை அவன் சொல்லி, அவன் சொன்ன மாதிரியே பூமி முழுவதையும் ஆளுகை செய்வீர்கள் இயேசு சொன்னாரு, பிதாவாகிய தேவன் சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறார். மூணு அதிகாரத்தில் வந்து இவர் சொன்ன எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டான், காலி பண்ணிட்டான். நீங்க ஆளுவ, சூரியன் ஆளுவ, சந்திரன் ஆளுவ, கடல் ஆளுவ எல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. அவன் வந்து ஒன்றும் ஆள முடியாது, பழத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கினோன்னு எவ்ரி திங் வாஸ் கொலாப்ஸ்டு. கர்த்தர் சொன்னார், எதுவும் கொலாப்ஸ் ஆகாது, நான் என்ன சொன்னேனோ, என் பிள்ளை எப்படி ஆளுவார்கள்னு சொன்னேனோ அதே மாதிரி மறுபடியும் என் பிள்ளைகளை வைத்து இந்த பூமியை நான் ஆளுகை செய்வேன், என் வைராக்கி அதை செய்யும், என் குமாரனை அனுப்பி நான் அதை செய்து முடிப்பேன்.
அடுத்த அதிகாரத்தில் அதே அதிகாரத்தில் அவர் வராரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், பாவத்தில் விழுந்துட்டான் மனுஷன், அந்த அன்பு தேடி வருது, நீ எங்கே இருக்கிற. தேவன் அவன் மேலே கோபமாகலை, கோபமாக இருந்த ஒரு ஆள் அனுப்பி வெளியே அனுப்பிச்சு விட்டுருப்பாரு வராமலே, ஆனால் வந்து தேடுறாரு எங்கே இருக்கிறாய். ஏன் விழுந்து போன மனிதன் அன்பை வந்து ரிசீவ் பண்ண முடியாது என்பதை காட்டுவதற்காக அவர் வருகிறார். அவன் சொல்கிறான், நான் ஒளிஞ்சிருக்கிறேன். எதுக்குப்பா ஒளிஞ்சிருக்கிற, எப்போவுமே நீ ஓடி தானே வருவ, அதே அன்பு இப்பவும் இருக்கு, அப்பவும் இருக்கு, இப்பவும் இருக்கு. ஆனா இவன் அந்த அன்பை பார்த்து பயப்படுறான். என் அன்புக்குரியவர்களே, ஏன் நான் பாவம் அவனுக்குள்ள வந்துருச்சு. பிசாசு சிரிக்கிறான், நீ எவ்வளவு அன்பை காமிச்சாலும் அவன் உங்களை பார்த்தா பயப்படதாங்க செய்வான். நீ இவர் கட்டுப்பிடிக்க வந்த கூட அவன் பயப்படுறான், ஏன்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சு, சிஸ்டமே ஹேங் ஆயிடுச்சு. அவன் தகப்பனே எதிரியா பார்க்கறான். இப்ப தேவனுக்கு மனிதனை இணைப்பதற்கு மனிதன் சொன்ன தகுதி இல்லாதவன், ஆகவே உங்கள் அன்பை நான் பெறுவதற்கு நான் தகுதியற்றவன் என்கிற இடத்துக்கு வருகிறான். சில நேரங்களில் ஃபாரின்லேருந்து சில ஏதாச்சும் நீங்கள் டிவைஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரும்போது அது டைரக்ட் கரண்ட்ல ஒர்க் ஆகும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஏசி, அங்கே வந்து டிசி, ஏசியில் வந்து அது என்ன செய்யாது, ஒர்க் ஆகாது, சிஸ்டம் அடியாயிரும். ஆனால் தாராளமான கரண்ட்டை கொடுக்கறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ரெடியாக இருக்கு. ஆனால் அது வந்து என்னவாக தான் இருக்கும், டிசியில் ஒர்க் ஆகிறதா இருந்தால் உடனே அங்கே என்ன தேவைப்படுகிறது, ஒரு கன்வெர்டர் தேவைப்படுது. தாராளமான கரண்ட் இருந்தாலும் இந்த சிஸ்டத்தில் நேராக கொடுத்தீங்கன்னா அடியாயிரும். அப்படி தான் தேவன்கிட்ட ஏராளமான அன்பு இருந்தாலும் மனுஷனை ரிசீவ் பண்ண முடியல, அடியாயிரும். ஏன்னா இவன் டிசியில் இருக்கான், அவர் ஏசியில் இருக்கிறாரு. இப்போ இடையில் ஒரு அடாப்டர் தேவைப்படுது, செய்ய இந்த அடாப்டர் இந்த ஏசியை டிசியாக மாற்றி கொடுக்குது. இந்த அடாப்டர் ரெண்டு பக்கமும் கை கோர்க்குது, இந்த கன்வெர்டர் ரெண்டு பக்கமும் கை கோர்க்குது. இந்த பக்கம் ஏசியை வாங்குது, இந்த பக்கம் டிசி ஆக்குது. அப்படியே தேவனுடைய அன்பு மனிதன் பெற முடியாமல் திணறிய போது இடையிலே கன்வெர்டராக தேவ கிருபை கடந்து வருகிறது. இந்த கிருபை என்ன செய்து, பிதாவோட அன்பை வாங்கி அப்படியே கன்வெர்ட் பண்ணி முதல் கட்டத்தில் அவர் ஜெயித்தார். அதுக்கப்புறம்தான் பல விஷயங்களை தேவன் செய்ய ஆரம்பிக்கிறார். நான் முடிக்கிறேன், இவையிலெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவது வரைக்கும் அவரோட வைராக்கியம் செயல்படுகிறது. கொண்டு வந்து சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தார். நிறையா பேர் கேட்குறாங்க, ஏங்க கிருபைக்குள்ளே இருந்தால் ஒன்றுமே செய்ய வேண்டாமா, எல்லாம் அவர் செஞ்சிட்டார்னா நம்ம எதுவும் செய்ய வேண்டாமா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா, நான் கேட்குறேன் உங்களை பார்த்து. ஒரு மனுஷன் சொல்கிறான் உங்களை பார்த்து, ஏ உன் பிள்ளை தெருவில் பிச்சைனா எடுக்க போகிறான் பாரு, அவன் இப்படியே வேலை பக்கமே தர்றான், நீ உன் பிள்ளை ரோட்லாண்ட தெரிய போகிறீங்க, அவன் தெருவில் பிச்சை தாண்டா எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அடுத்த வரையும் நீ என்ன சொல்லுவீங்க, என் பிள்ளை தெருவில் தெரியுவான்னு சொல்லிட்டீல, உன் கண்ணு முன்னாடி என் பிள்ளை கால் மேலே காலை போட்டு கால் ஆட்டிக்கிட்டு அவன் ராஜா மாதிரி வாழ வைக்கிறேன்டா, நான் முன்னேறதான் உனக்கு பிரச்சனைனா முன்னேறுவேன்டா, நான் கோட் சூட் போடுறதா உனக்கு பிரச்சனைனா நான் கோட் சூட் போடுவேன்டா, ஸ்டைலா கெத்தா அப்படின்னு சொன்னார். என்னன்னா எந்த பிள்ளைய அழிக்கணும்னு அவன் நினைக்கிறானோ அந்த நேரம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவன் ஒன்றும் இல்லாமல் இருப்பான்னு சொன்னீங்கள, நீ நினைக்கிறத விட அவன் காலாட்டிக்கிட்டு அவன் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு சாப்பிட்ற மாதிரி நான் அவனை உயர்த்தி காட்டுறேன்னு நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அதுதான் வைராக்கியம். அதைத்தான் இயேசு சிலுவையிலே செய்தார். செய்யாத பாவத்திற்கு அவன் இவ்வளவு தண்டனைகள் செய்ய வச்சில, இனி அவன் பாவமே செஞ்சாலும் அவனை ஆசீர்வதிப்பான், என் பிள்ளையன ஆசீர்வதிப்பேன். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அவன் பாவமே செஞ்சாலும் அவன் பாவினே நீ சொன்னாலும் அவன் ஒண்ணுமே செய்யலனாலும் அவனுக்காண்டி நான் எல்லாத்தையும் செஞ்சு அவனை வாழ வைப்பேன்டா, அவன் ஆசீர்வதிப்பேன்டா, கெத்தா ஸ்டைலா அவனை உயர்த்துவேன்டா, கையை தட்டு
இந்த இடத்திற்கு வந்தால்தான் ஒன்றும் செய்யாமல் ஆசீர்வதிக்கப்படுவது ஏன் என்கிற அர்த்தம் புரியும். சும்மா தூரத்தில் இருந்துட்டு இடையில படம் பார்த்தவனுக்கு இதெல்லாம் புரியாது. ஒண்ணுமே செய்ய வேணாமா, ஒண்ணுமே செய்ய வேணாமா, ஒண்ணுமே செய்ய வேணாமா, சப்புன்னு அறிஞ்சிருவேன். தியேட்டருக்குள்ள எப்ப வந்த நீ? இன்டர்வலுக்கு அப்புறம் வந்தேன். ஒரே முத முத தலைவர் ஒரு சபதம் போட்டார், வந்தியாடா வரல ஓடிடு அடுத்த ஷோக்கு வா போ. அம்புட்டி இன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம்னா அப்பா பண்ண வைராக்கியம், அப்பா போட்ட சபதம். ஆமென். இது உங்கம்மா சபதம், எங்கம்மா சபதம் இல்ல. ஆமென். இது வந்து அப்பா சபதம். அதுதான் இன்னைக்கு கிருபையில காலாட்டிக்கிட்டு கர்த்தருடைய வைராக்கியம் சார், இயேசுனாலே வைராக்கியம். அந்த இயேசு வந்து முடிச்சாரு, முடிச்சு பிசாசு வயிறு எறியுது. இவனையும் ஆசீர்வதிக்கிறாரு, இவனையும் ஆசீர்வதிக்கிறாரு சார். சில மனுஷருக்குள்ள வயிறு இல்லை, அவன் வந்து பிசாசின் பிள்ளை இல்லைன்னு தெரியல, அவனுக்கு தான் வயிறு, இவனுக்கு வயிறு. ஐயோ ஐயோ, நான் என்ன அர்த்தம்னா ஆசீர்வதிப்பேன்டா, கோட் சூட் போடுவான்டா, கெத்தா ஸ்டைலா கால் மேலே காலை போட்டு உட்காருவாடா என் பிள்ளை. அவனை தானே தெருவில் திரிய வைக்க நீ நினைச்ச, அவனை எப்படி பாரு, ஒண்ணுமே பண்ணாம உட்கார வைக்கிறான் பாரு. எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், இது நான் போட்ட சபதம் என் பிள்ளைக்காக. நான் சிலுவையில செஞ்சு முடிச்சு என் பிள்ளை ஆசீர்வதிப்பேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலை எழுந்திருக்கும் போது இன்று நான் தேவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் என்றால், அல்லது இன்று நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தகுதி இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் என்றால், ஒன்றே ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருடைய வைராக்கியத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், நான் கர்த்தருடைய வைராக்கியத்தினால் போஷிக்கப்படுகிறேன். இன்னும் உயர்வேன், இன்னும் மேன்மைப்படுவேன். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். கிருபையை புரிந்து கொள்வது எளிமையானது. நீ சரித்திரத்தை ஆதியாகம் இருந்து படித்தாய் என்றால் சும்மாவா, சும்மாவா போற போக்கில் கிருபையை கொடுத்துட்டாரு. இல்லை சாரே, போற போக்கில் கொடுக்கல. உள்ளுக்குள்ள குமுறி கொண்டிருந்த வைராக்கியம், ஒன்றுமே செய்யாமல் என் பிள்ளைகள் வியாதிப்படுகிறார்கள், ஒன்றுமே செய்யாமல் என் பிள்ளைகள் அடிபடுகிறார்கள், ஒன்றும் செய்யாமல் என் பிள்ளைகள் வறுமையில் பசியிலும் பஞ்சத்திலும் சாகுறார்கள். அன்னைக்கு ஒருத்தனும் கேட்க வரல, அன்றைக்கு முடிவெடுத்தார். செய்யாத தவறுக்காக என் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்றால், செய்யாத நீதிக்காக என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். விலையின்றி அவன் விற்கப்பட்டான் என்றால் பணமின்றி அவனை மீட்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எனக்கு ஒரு பிள்ளை பிறப்பாண்டா அப்போ வந்து உன் குட்டத்தெல்லாம் அடக்க வேண்டாம். இது ஃபுல்லாக இந்த இந்த குரூப் தான். இதை பார்த்துட்டு இதில் ஆதியாக 6000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, என் மகன் வருவாண்டா, ஆமாம், உன் தலையை நசுக்குவாண்டா, அதுக்கப்புறம் என் பிள்ளைகளை எல்லாமே ஆசீர்வதிப்பாண்டா, என் மூத்த பிள்ளைய அனுப்புகிறேன் நான். ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளோ லூயா. இடுக்கனில் கடந்தோம். வேதம் சொல்லுங்க, இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பாலகன் பிறக்கவில்லை, சகோதரன் பிறந்தார். எனக்கு ஒரு சகோதரன் பிறந்தார், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எதற்காக எனக்கு ஒரு சகோதரன் பிறந்திருக்கிறார்? இடுக்கணில் எனக்கு உதவுவதற்கு ஒரு சகோதரன் பிறந்திருக்கிறார். தைரியமா போங்க. உங்கள் நீதி நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை, அவர் வைராக்கியத்தின் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே
சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய வைராக்கியம் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. We are being blessed by our zeal, Father. By the zeal of the Almighty God. Shanturabala badiyankere menamasha kuraba. எங்கள் ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளட்டும். ஒருத்தர் கூட நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. ஐயோ நான் ஒண்ணுமே செய்யலேன்னு. நீங்க அனுபவிக்கிற ஆசீர்வாதத்து ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. நீங்க பாவியா இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்ல நீதிமான் சொல்லு, நீதிமான் சொல்லு. பலவீனமா இருக்கிறியா? கர்த்தர் சொன்ன பலவீன நியமனம் பலவான் சொல்லு, தைரியமா சொல்லு. நான் அதை பார்த்துக்கிறேன்டா, நான் அதுக்கான கிரயத்தை கொடுத்துருக்கேன்டா. நீ தைரியமான மகனே, என் வைராக்கியம் அதை செய்யும். ஆமென். ஆயிரம் மிகப்பெரிய பாவியா கூட இருக்கலாம், தைரியமா சொல்ல நான் நீதிமான், நான் நீதிமான். பிசாசு சொல்ல நீ எப்படி நீதிமான் சொல்ல, நான் நீதிமான் சொல்லுவேன்டா, நான் நீதிமான் சொல்லுவேன். ஏன்னா எனக்காக ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டு கையத்தட்டே. Praise the Lord. Hallelujah, hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கிருபை என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல, தேவனுடைய வைராக்கியம். இலவசமான ஆசீர்வாதம் என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல, தேவனுடைய வைராக்கியம். ஆமேன். பாவத்தில் இருக்கிற நீங்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிற, பாவத்தில் இருந்த நீங்கள் நீதிமான்கள் அழைக்கப்படுவது சாதாரண வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வைராக்கியம். அந்த வைராக்கியம் உங்களை ஆசீர்வதிக்கும், உயர்த்தும். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வைராக்கியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாம், அவர் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். உங்களை எத்தனை பேர் சேர்ந்து டைலூட் பண்ண நினைச்சாலும், டிமினிஷ் பண்ண நினைச்சாலும், அவருடைய வைராக்கியம் உங்களை டெவலப் பண்ணும். அவருடைய வைராக்கியம் உங்களை யூனிக் பர்சனாலிட்டியாக மாற்றும். காலங்கள் மாறினாலும் உங்கள் மீது இருக்கிற மகிமை கூடுமே தவிர குறையாது. சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே நம்முடைய யாத்திராகமம் புத்தகத்தை குறித்த விளக்க உரை அகத்தூண்டுதல்கள் 365 பெருமையுடன் வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு புத்தகத்தை என்ன நோக்கத்தில் எழுதுறாங்களோ அந்த நோக்கத்தில் படிக்கிறவங்க படிக்கணும். இட்ஸ் அ இன்ஸ்பிரேஷனல் வியூ ஆர் அ லைஃப் சேஞ்சிங்காக எழுதப்பட்டது. இதில் ஆவிக்குரிய பார்வை, இறையியல் பார்வை, வாழ்வியல் பார்வை, வியாக்கியான பார்வை இதெல்லாம் வருது. ஆனால் ஃபண்டமெண்டல் என்னன்னா, ஒவ்வொரு பக்கமும் உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடியது. Amen. ஆகவே அந்த நோக்கத்தோடு படியுங்கள். It will mold your characters and it will bless your ministry. $250 இந்த புத்தகத்தின் விலை.